பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம இந்த வீடியோவில் விழிப்புணர்வாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சிகளில் வார்டு பிரிக்கிறாங்க. இந்த வார்டு ஒவ்வொரு வார்டும் எத்தனை மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கான அரசாணை வந்து அரசு வெளியிட்டிருந்தாங்க, அந்த அரசாணை குறித்து நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, கிராம ஊராட்சியோட கட்டாய கடமைகள் மற்றும் விருப்ப கடமைகள், இது ரெண்டும் சட்டப்பிரிவுகளில் சொல்லியிருக்கு. கட்டாய கடமைகள் என்னென்ன செய்யணும், விருப்ப கடமைகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனலில் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற விழிப்புணர்வு தகவல் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிறங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராம ஊராட்சி அமைப்பு குறித்த முக்கியமான அரசாணையில் ஒன்று தான் இந்த அரசாணை, அதாவது கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை நிர்ணயம் செய்வது தொடர்பாக அரசாணை நிலையம் 130 ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையால் வெளியிடப்பட்டது. 18/7/1995 இந்த அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. 500-2000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் குறைஞ்சபட்சம் வந்து 6 வார்டு இருக்கும். 2000-6000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளை பார்த்திங்கன்னா 9 வார்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6000-10000 வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் 12 வார்டு இருக்கும். 10000-க்கு மேலே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 15 வார்டு இருக்கும். அதிகபட்சமாக கிராம ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் 10000-க்கும் குறைவாக தான் மக்கள் தொகை இருப்பாங்க. 15 வார்டு தான் அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. 10000-க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெண்டு ஊராட்சியாக பிரிச்சுருவாங்க. பட் ஆனால் 10000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊராட்சியும் இன்றைக்கி இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ கிராம ஊராட்சியோட கட்டாய கடமைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 110 கீழே இது கட்டாய கடமைகளாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன கட்டாய கடமை? கிராம ஊராட்சிகள் சாலைகள் அமைக்கிறது மற்றும் பராமரிக்கிறது. அதில் சிறு பாலங்கள் உட்பட வந்து நம்ம கட்டலாம். அந்த சாலைகளுக்கு கூட சிறு பாலங்களை வந்து கட்டிக்கிறதுக்கான ஒரு கட்டாய கடமைகளாக கிராம ஊராட்சி செய்யலாம். கிணறுகள், குளங்கள் மற்றும் குட்டைகள் அமைத்தல் மற்றும் பராமரிப்பு செய்தல், குளிக்கும் குடிக்கும் நீர்நிலைகள் அமைத்தல் மற்றும் பராமரிப்பு செய்தல், ஊராட்சிகளில் குடிநீர் தெருவிளக்கு அமைத்தல் மற்றும் பராமரித்தல், இடுகாடு சுடுகாடு ஏற்படுத்தல் மற்றும் பராமரித்தல். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஊராட்சிகளில் இடுகாடு சுடுகாடுங்கிறது அமைக்கிறது வேண்டும் என்பது கட்டாயமா? எஸ், கட்டாய கடமைகளில் இது சொல்லப்பட்டிருக்கு. இடுகாடு சுடுகாடு ஏற்படுத்தல் மற்றும் பராமரித்தல் குறித்து இந்த கட்டாய கடமைகளில் சொல்லப்பட்டிருக்கு. பொது கழிப்பிடம் ஏற்படுத்துதல் மற்றும் துப்புரவு செய்தல், தெருக்கள் துப்புரவாக சுகாதாரமாக பேணுதல், வீட்டு மனை பிரிவு மற்றும் கட்டிட அனுமதி வழங்குதல், வடிகால் அமைத்தல், கழிவுநீர் மாசுகள் அகற்றுதல், அரசு அறிவிக்கும் இதர கடமைகளை கிராம ஊராட்சி கட்டாய கடமையாக செய்ய வேண்டும் சொல்லியிருக்கு. ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 110. இங்கே கிராம ஊராட்சி விருப்ப கடமைகள் பார்த்தீங்கன்னா 1994 ஊராட்சிகள் சட்டத்தில் 111 பிரிவு சொல்லுது. பொது சாலை ஓரங்கள் மரங்கள் நடுதல், இது விருப்ப கடமைகள். குடியிருப்பு பகுதிகளுக்கும் அப்பால் தெருவிளக்கு வசதி செய்தல், பொது சந்தைகள், பொருட்காட்சிகள், இறங்கும் இடங்கள், பேருந்து நிற்கும் இடங்கள், பொது கால்நடை தொழுவங்கள், பொது இறைச்சி கொட்டில்கள், படிப்பகங்கள், விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள், உடற்பயிற்சி நிலையங்கள், சமூக கல்வி நிலையங்கள், பண்பாடு, பொழுதுபோக்கு வசதி ஆகியவற்றை ஏற்படுத்துதல் மற்றும் பராமரிக்கிறது வந்து ஒரு ஊராட்சியோட விருப்ப கடமைகளாக செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிவு 117 என்ன சொல்லுதுன்னா, கிராம ஊராட்சி பகுதிகளில் பொது சாலைகள், பொது இடங்களில் அரசு தனி ஆணை மூலம் பணித்தால் தெருவிளக்கு அமைக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. பிரிவு 120 என்ன சொல்லுதுன்னா, ஊராட்சி பகுதியில் ஒதுக்கப்பட்ட காடுகளை நிர்வகிக்கலாம் சொல்லுது. பிரிவு 116 என்ன சொல்லுதுன்னா, 2 அல்லது மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் பொதுவான குடிநீர் ஆதாரங்கள், குளியல் துறை, சலவை துறை ஏற்படுத்தி பராமரிக்கலாம். அப்போ 1-க்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் இணைந்து இந்த குளிக்க குடிக்க துவைக்க இந்த மாதிரி வந்து தண்ணீருக்கான ஏற்பாடுகளை வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரிவு 148 என்ன சொல்லுதுன்னா, தனியார் சந்தைகள் அமைப்பதற்கு உரிமம் வழங்குதல் மற்றும் கண்காணித்தல் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. பிரிவு 154E 155 ரெண்டு என்ன சொல்லுதுன்னா, இறங்கும் இடங்கள், வண்டி மற்றும் வாகன நிறுத்தும் இடங்கள் பயன்படுத்த கட்டணம் வசூலிக்கிறது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பிரிவு 157 என்ன சொல்லுது, அனுமதிக்கப்படாத இடங்களில் கால்நடை வெட்டுதல் தடை செய்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் இறைச்சி கூடங்கள் வந்து அனுமதிக்கப்படாத இடங்களில் செய்யக்கூடாது, அந்த பிரிவு 157 தெளிவாக சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அரசின் ஒப்புதலுடன் தெரு, பூங்கா,
விளையாட்டு திடல் பேருந்து நிலையம் நுழைவளைவு பொது சொத்துக்களுக்கு பெயர் சூட்டுதல் பார்த்தீங்கன்னா கிராமராட்சி சூட்டிக்கலாம். பிரிவு 158 அதான் சொல்லுது. ஊராட்சி பகுதிகளில் அபாயகரமானதும் அருவறுப்பதுமான தொழில் உரிமம் வழங்குது பிரிவு 159. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2000 மேற்பட்ட தொழில்களுக்கு கிராமராட்சியில் அனுமதி வழங்குற மாதிரி நான் ஒரு சமீபத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் வெளியிடக்கூடிய அந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் கிராம ஊராட்சி எவ்வளோ கட்டணம் நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதுபோல் எங்களுடைய மாவட்டத்தை போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாதிரி லிஸ்ட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதாவது இப்போ சலூன் கடைனா சலூன் கடைக்கு எவ்வளோ நம்ம கட்டணம் வசூல் பண்ணணும், அதே மாதிரி இறைச்சி கடைனா இறைச்சி கடைக்கு எவ்வளோ கட்டணம் செலுத்தணும், அதே மாதிரி டீ கடை, வணிகக்கடை, துணிக்கடை இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கிராம ஊராட்சி நடத்தக்கூடிய கடைகளுக்கு எவ்வளோ வரி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நிர்ணயம் செய்து எங்கள் மாவட்டத்தில் அந்த குறிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதை நான் ஏற்கனவே வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மேலே காலில் லிங்க் தரேன், உறவுகள் பாருங்கள். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், உறவுகள் மறக்காமல் பாருங்கள். உங்கள் மாவட்டத்திலையும் இது போன்று அறிவிப்புகளை வந்து கட்டாயம் வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிவிப்புகள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக கிராம ஊராட்சியில் கேளுங்கள். கிராம ஊராட்சியிலையும் அது கிடைக்கல அப்படின்னா பிடிஓ அலுவலகத்தில் கேளுங்கள், அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா தகவல் பெறு உரிமை சட்டம் மூலம் அந்த நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட அசையா சொத்துக்களை அறிவிக்கை மூலம் கட்டுப்பாட்டுக்குட்பட்டு கிராம ஊராட்சி பராமரிக்க ஒப்படைக்கலாம் பிரிவு 119 தான் சொல்லுது. கிராம ஊராட்சி தலைவருடைய அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறது, அப்புறம் கிராம சபை கூட்டங்களை வந்து கூட்டுறது, கிராம ஊராட்சி கூட்டங்களை வந்து மாதம் ஒரு முறை கூட்டுறது, அதாவது வந்து உறுப்பினர் கூட்டத்தை கூட்டுறது, அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி கூட்ட தேதி பொருட்கள் முடிவு செய்வது, அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கிறது, பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதி திட்டங்களை வந்து உறுப்பினர்களுக்கு இணைந்து செயல்படுத்துறது, ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்திற்குள்ள அடுத்த நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டம் தயாரித்து கிராம சபை கிராம ஊராட்சி கூட்டங்களில் ஒப்புதல் பெறுவது, சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கடமைகளை ஆற்றுதல் மற்றும் அரசு பிறப்பிக்கும் ஆணைகளை செயல்படுத்தி தான் ஊராட்சி தலைவரோட முக்கியமான கடமையாக இருக்கு. இன்றைக்கு மூன்று விஷயங்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது கிராம ஊராட்சிகளுடைய கடமைகள், விருப்ப கடமை பிளஸ் கட்டாய கடமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சியில் எப்படி வார்டு நிர்ணயம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறித்து அதுக்கான அரசனை குறித்து நம்ம பார்த்தோம். கிராம ஊராட்சி தலைவருடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம மூன்று காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் கிராம ஊராட்சி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அரசாணைகளை நம்ம சொல்ல காத்துட்ருக்குறோம். இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கும் போயிடுச்சேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு காணொலி மூலம் சந்திக்கிற உறவுகளே. நன்றி.